அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்தளவு வந்து இது வந்து காமெடி மாதம்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு மாசமா பாத்தீங்கன்னா வெறும் காமெடி படங்களாவே ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்தானம் நடிவுல புதுமுக இயக்குனர் ஜான்சன் இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் இந்த A1. இதுவும் ஒரு காமெடி படம். இதுக்கு முன்னாடி வந்த மத்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாசம் வந்த மத்த காமெடி படங்கள் வந்து காமெடி வந்து தொலைவ வேண்டி இருந்துச்சு இங்கடா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த படத்துல அப்படி இல்லாம காமெடி வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல வந்து சந்தானம் மட்டும் இல்லாம சந்தானத்தோட லொல்லு சபால ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட மொத்த டீமுமே படத்துல நடிச்சிருக்காங்க. அதனால வந்து லொல்லு சபா பார்க்கும்போது நம்ம எவ்வளவு ஒரு ஜாலியா ஒரு சிரிச்சுக்கிட்டே பார்ப்போம், அதே மாதிரி முழு படத்தையும் நம்மளால பார்த்து ரசிக்க முடியுது. படத்துல கதை அப்படின்னு பார்த்தா வந்து சந்தானம் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரே கதை தான். அதாவது அவர் ஃபர்ஸ்டாப்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு, அந்த பொண்ணோட அப்பானால ஒரு பிரச்சனை வரும், அந்த பொண்ணோட அப்பானாலயோ இல்ல அதன் மூலமா ஒரு பேயினாலேயோ பிரச்சனை வரும், அதை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி அந்த பொண்ணை கைப்பிடிக்கிறாரு அப்படிங்கறதான் கதை. இந்த படத்துல அதே கதை தான், ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, உங்க அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால ஏற்படுற கான்சிக்வன்சஸ் தான் படம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வந்து படம் கொஞ்சம் கூட போர் அடிக்காம எங்கேயுமே லேக் ஆகாம நல்ல நகைச்சுவையோட போய் முடியுது. அதுவும் குறிப்பா சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து காமெடி இருந்துச்சு பட் ரொம்ப போர் அடிக்கல. ஒரே லொகேஷன்ல சுத்தி சுத்தி நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தாலும் மற்றபடி எங்கேயுமே போர் அடிக்கல படம். படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சந்தானம் மட்டும் இல்லாம சந்தானம் தவிர வர்ற மத்த எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்கோர் பண்றதுக்கு படத்துல ஸ்கோப் இருக்கு. ஈவன் லொல்லு சபா மனோகர் ஆகட்டும், m.s.baskar ஆகட்டும், மொட்ட ராஜேந்திரன் ஆகட்டும், சந்தானத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே ஸ்கோர் பண்றதுக்கு படத்துல ஸ்கோப் இருக்கு. எல்லாருக்குமே ஒன்லைனஸ் இருக்கு. ஈவன் நம்ம பழைய ஜோக் தங்கத்தில் கூட நிறைய இடத்துல சிரிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டா எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா படத்துல சந்தானம் மட்டும் தான் ஒரு 10 நாள் 15 நாள் காலிச்சு கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். மற்ற எல்லா கேரக்டருமே ஈவன் சாய்க்குமார் போது கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் உள்ள தான் காலிச்சுட்டு வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ரொம்ப நீட்டாக எடுத்து படத்தை நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஜாலியான படமாக வந்திருக்கு. படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து இசை, சந்தோஷ் நாராயணன் அவர் வழக்கமாக போகிற 4 டியூன்களில் 2 டியூனை இது போட்டு கொடுத்துருக்காரு. அந்த அப்படின்னு ஒரு பாட்டு போட்டார்ல, அதை அப்படியே மாத்தி சிட்டுக்கு 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 அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் வழக்கம் அந்த அருண்ராஜா காமராஜாவை கூப்பிட்டு பாத்ரூம்ல மூக்கிற மாதிரி ஒரு டியூன் போடுவாப்ல, அதே மாதிரி ஒரு டியூன் போட்டு கொடுத்துருக்காரு. சோ ரெண்டு படமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பீஜியம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லோக்கல் ஹீரோ பத்தின கதை அப்படிங்கிறனால சந்தோஷ் நாராயணோட பீஜியம் வந்து ரொம்பவே நல்லா செட் ஆயிருக்கு. அடுத்த படத்துல பொண்ணோட தோப்பனாரா நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம வசூல்ராஜ் ஆனந்தே. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து கோமாவில் இருக்கிறதுக்குன்னே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அந்த ஆனந்த் குலா. ஏன்னா அந்த படத்துலயே ஒரு 14 வருஷம் கோமாவில் இருந்தாப்ல, இந்த படத்துலயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் அப்படி நடமாட்டிட்டு இருந்தாரு, செகண்ட் ஹாஃப்ல மொத்தமா ஒரே அடியா படுக்க வச்சிருக்காங்க. அடுத்து சந்தானத்தோட ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, பேர் என்னன்னு தெரியல. சமீபத்தில் கூர்கா படத்துல கூட நடிச்சிருந்தாரு. கூர்கா படத்துல பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் ஹைஜாக் பண்ற அந்த தீவிரவாத கும்பல் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் பெக்குலியரா இருக்கும். தியாகு டே தியாகு இங்க ஏதோ சிக்னல் கிடைக்குதுடா அப்படிம்பாரு. அதாவது அந்த வருத்தப்படா கரடி சங்கத்துல அந்த தம்பி பேசும், டே அண்ணா சொல்லிட அப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ். அந்த இதுலயே வந்து அவர் கொஞ்சம் நோட்டபுள் பர்சனா தான் இருந்தது. இந்த படத்துல வந்து அவரோட காமெடி வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் கூட இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம பழைய ஜோக் தங்கதுரைக்கு வந்து இந்த படம் கண்டிப்பா ஒரு அவரோட சினிமா லைஃப்ல ஒரு திருப்பம்னு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய காமெடியும் ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் கூட இருக்கு. சில படங்கள் வந்து எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அந்த படம் ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சின்னது, ஐ திங்க் 40 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஒரு செலிபிரேட் பண்ற மூட்ல ஜாலியா படத்தை சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு படம் முடிஞ்சிருது. நிறைய பேர் என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அவ்வளவுதானா அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகுறத பார்க்க முடிஞ்சு. மொத்தத்துல என்ன பொறுத்தளவு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் லென்தா இருந்திருக்கலாம் அப்படிங்கறத விட படத்துல பெரிய குறைகள் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. அங்கங்க ஒரு சில லாஜிக் ஓட்டைகள், பட் இது ஒரு காமெடி படம் அப்படின்னால அதை பத்தி நம்ம பெருசா கண்டுக்க தேவையில்ல. மொத்தத்துல சமீபத்துல வந்த தில்லுக்கு துரு 2 விட இந்த படத்துல காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம்.